அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி இது. உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். இதனிடையே காடுகளின் முக்கியத்துவத்தை நன்கறிந்த மக்கள் சக்தி விபோஸ் அமைப்பு எஸ்லான் மற்றும் இலங்கை சாரணர் சங்கத்தின் ஒத்துழைப்புடன் துரு கெப்பகரு மரங்களின் பாதுகாவலன் மரநடுகை திட்டத்தை நேற்று ஆரம்பித்தது. 16 நாட்களில் 25,000 மரக்கன்றுகளை நடுவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட கேப்டன் மகாராஜா குழுமத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் எஸ் சி வீரசேகர கருத்து தெரிவித்தார். மரங்கள் சிலுமையாக வளர்ந்து அனைத்து உயிர்களுக்கும் தேவையான நீரை வழங்குகின்றன, ஆக்சிஜனை பெற்று தருகின்றன. ஆனால் மனிதனின் செயற்பாடுகள் அவற்றை அவமதிப்பது போன்று அமைகிறது, அவற்றை அழிவுக்கு உட்படுத்துகின்றது. எமக்கு நிழலை பெற்று தந்த பருகுவதற்கு நீரையும் வழங்கிய மரங்களை மனிதர்கள் மிகவும் கீழ்த்தரமாக நடத்துகின்றனர். நாம் மெதுமெதுவாக சூழலிலிருந்து விலகிச் செல்வதே இதற்கான காரணம் என நான் நினைக்கின்றேன். இடைவெளி துரு கெப்பகரு மரநடுகை திட்டத்தின் மற்றொரு கட்டம் இன்று கம்பஹா ஹேனகம மத்திய கல்லூரி, பீகம மகாவித்யாலயம் மற்றும் நீர்கொழும்பு மேரிஸ்டலா வித்தியாலயங்களில் முன்னெடுக்கப்பட்டது.